ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக பணியாளர் திறன் மேன்மை வாரியத்திலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டம் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ் எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான வேக்கண்ட். இது வந்து வேக்கண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1080 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே அஃபீஷியல் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கிறவங்களையும் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ டீடெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான டீடெயில் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறன் மேன்மை வாரியத்தில் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஜாப்பு, ஒரு 1000 வேக்கண்டோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இதோடைய வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன்லாம் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எஸ்சி எஸ்டி ஓபிசி இதுமாரி உமன் கேண்டிடேட் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 முதல் 30, அடுத்தது 18 முதல் 27 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பள விவரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35,400 ரூபாய் கொடுக்குறாங்க உங்களுக்கு சேலரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு மேலே வேக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட் ஆஃபீஸர், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லுவாங்களே அந்த வேலை வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஜாப் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் அசிஸ்டன்ட், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரில் உதவியாளர் வேலை வாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேலை வாய்ப்பும் அவைலபிளாக இருக்குது. டிரைவர் வேலை வாய்ப்பும் அவைலபிளாக இருக்குது. ஃபயர்மேன் வேலை வாய்ப்பும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வேணுமோ நீங்கள் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட அஃபிஷியலான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, பணியாளர் திறன் மேன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு துறையிலேருந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரமான வேலை வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.